ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடி பெருக்கு அன்றைய தினம் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த பொருட்களை போட்டு இந்த ஒரு வரியை நீங்க சொன்னாலே போதும் புயல் வேகத்துல உங்களுக்கு பணம் வரும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் அது என்ன தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாவது நாள் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த பதினெட்டாம் தேதியில ஆடிப்பெருக்கு நிகழ்ச்சி அன்னைக்கு நாம நீர் அன்னை நீர் தாய் காவிரி தாயை மனசார வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு தண்ணீர் சம்பந்த வழிபாடு மட்டும் கிடையாது அன்றைய தினம் சுமங்கலி பெண்கள் அவங்களுக்கு தாலி கயிறு திருமணம் ஆகாத பெண்கள் தாலிச்சரடு வாங்கி கூடிய சீக்கிரம் திருமணவரன் பெறுவதற்கான ஆசிர்வாதம் வாங்குறதுன்னு சொல்லி பல நிகழ்வுகள் ஆற்றங்கரையோரத்தில் நடக்கும் இன்னமும் கிராமப்பகுதிகள் கிராமப்பகுதியில் மட்டும் இல்லை யார் யார் வீடு பக்கத்தில் ஆறு ஏரி குளம் இது மாதிரி நதிகள் இருக்குதோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க நீர் அன்னையை அம்மனா பாவிச்சு படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க அங்கேயே ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு சின்னதாக இடத்த சுத்தப்படுத்தி அங்கே ரெண்டு தீபம் ஏற்றி பொங்கல் வச்சு வழிபடுவாங்க இன்னும் சில பேர் வீட்டிலேயே நெய்வேத்தியங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஆற்றங்கரை ஓரமாக விளக்கேத்தி வச்சு படைச்சிட்டு அங்கேயே தாலி கயிறு மாற்றிட்டு வருவாங்க இது ஒருத்தவங்களோட நடைமுறையை பொறுத்து ஆக மொத்தத்தில் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னாலே ஒரு பக்கம் தண்ணீர் வழிபாடு தண்ணீர் சம்பந்தப்பட்ட நீர் அம்மனை வழிபடக்கூடிய நாள் இன்னொரு பக்கம் சுமங்கலி பெண்கள் அவங்களுக்கான தாலிச்சரடை மாற்றிக்கிறது அன்றைய தினம் நீங்கள் பண்ணக்கூடிய செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள் பெருகிகிட்டே போகும் பெருக்கெடுத்து போகக்கூடிய நாள் அதனால் கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாளிச்சரடை மாற்றி போடும்போது கணவரோட ஆயுள் பெருகிகிட்டே போகும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைய தினம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாளிச்சரடை மாற்றி போட்டுக்கிறாங்க சரி முதல்ல தாளிச்சரடு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மாற்றிக்கிறதுக்கான சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சனிக்கிழமை ராகு காலம் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கு யமகண்டம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தை மறந்துடாதீங்க அந்த ரெண்டு நேரத்தில் தயவு செஞ்சு எந்த வழிபாடும் செய்யாதீங்க அப்போ தாலிச்சடை மாற்றிக்கிறதுக்கான சரியான நேரம் நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பத்தைந்து மணிலேருந்து எட்டு ஐம்பது மணி வரை இந்த ஒரு ஒரு மணி நேரத்தை நீங்கள் தாலிச்சடை மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறமா காலை பத்து முப்பத்தைந்து மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தைந்து வரை இந்த ஒரு ஒரு மணி நேரம் இந்த ரெண்டு நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் ஆடிப்பெருக்குக்கான வழிபாடு செய்யலாம் பெண்கள் தாலிச்சாடை மாற்றிக்கலாம் ஒருவேளை இந்த ரெண்டு நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் தயவு செஞ்சு தாலி கயிறு மாற்ற வேணாம் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வளர்பைனால நீங்கள் தேர்ந்தெடுத்து அன்னைக்கு மாற்றிக்கோங்க ஒருவேளை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் கட்டாயம் தாளிச்சாடை மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு நேரம் தான் நல்ல நேரம் அன்றைய தினம் நீங்கள் வாங்கக்கூடிய செய்யக்கூடிய பல விஷயங்கள் பெருகிக்கிட்டே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை அவங்களோட கணவர் கையால் வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு மஞ்சள் குங்குமம் தலைக்கு வச்சுக்கிறதுக்கு பூ கண்ணாடி வளையல்கள் இது மாதிரி பொருட்களை அவங்களோட கணவர்கிட்ட சொல்லி அவங்க கணவர் கையால் வாங்கி நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி செய்கிறது மூலயமா நீங்கள் ஆடி பெருக்கன்னிக்கு நீங்கள் வாங்கிக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு நிலையாகவும் பெருகிக்கிட்டவும் இருக்கும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் பொதுவாக இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒரு வழிபாடு நீர் அம்மன் காவிரி தாயை வழிபடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செய்யணும் வீட்டுக்கு பக்கத்தில் நதிகள் ஆறுகள் இருக்கிறவங்க அங்கே போயிட்டு தாலிச்சட்டு மாற்றுறது வழிபாடு செய்வாங்க சிட்டியில் இருக்கிறவங்க டவுனில் இருக்கிறவங்க பக்கத்தில் ஆறு ஏரி குளம் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் டேப்லேயோ இல்லை அடிப்பம்பு தண்ணீர் பம்பு இருக்கும் அதுக்கோ பூஜை செஞ்சு அவங்களோட ஆடிப்பெருக்க வழிபாடு செய்வாங்க அந்த ஒரு வழிபாடு நீங்கள் செஞ்சாலும் இது போக நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கண்ணாடி டம்ளர் கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க ஒருவேளை கிளாஸ் டம்ளர் இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அதில் முதல்ல அந்த டம்ளர் நிரம்புற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க தண்ணீர் ஊற்றிட்டு அதில் நீங்கள் முக்கியமான மூன்று பொருட்களை சேர்க்கணும் முதல் பொருள் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று அந்த டம்ளரில் போட்டுருங்க போட்டதுமே அந்த டம்ளருக்கு அடியில் தண்ணீரில் போயிட்டு அந்த காயின் உட்காந்துரும் அதுக்கப்புறமா நீங்கள் போட வேண்டிய இன்னொரு பொருள் சுத்தமான கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை அந்த தண்ணீரில் போட்டுருங்க அடுத்த ஒரு முக்கியமான பொருள் இரண்டு எண்ணிக்கையில் ஏலக்காய் இந்த மூன்று பொருட்களையும் அந்த தண்ணீரில் போட்டுட்டு முடிஞ்சால் அது மேலே பூக்களால் அலங்காரமும் செய்யலாம் இது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கன்னைக்கு வரக்கூடிய அந்த காவிரி அன்னைய நீர் அன்னையை நம்ம நதிகளில் போயிட்டு வழிபாடு செய்கிறோம் அவங்கள வணங்குறோம் அப்பேற்பட்ட காவிரி அன்னை காவிரி தாய் நீர் அன்னைய உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரவழிக்கும் போது தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது செல்வ செழிப்புக்கு பஞ்சம் இருக்காது நீர் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து விவசாயம் செழிப்பாக இருக்கும் விவசாயம் செழிப்பாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அன்னம் சாப்பாடு எல்லாமே பற்றாக்குறை இல்லாமல் பஞ்சம் இல்லாமல் கிடைக்கும் பொதுவாக அந்த ஆடி மாதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லார் வீடு வாசல்கள்லேயும் வேப்பிலை தோரணம் வேப்பிலை கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா மழை பெய்யும் மழை பெஞ்சதுக்கு அப்புறமா விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஒரு பற்றாக்குறை இல்லாமல் வரக்கூடிய தண்ணீர் தான் ஆடிப்பெருக்கண்ணுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்குது அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த சக்தி வாய்ந்த தண்ணீரை நீங்கள் சின்னதாக ஒரு டம்ளரில் பிடிச்சி வச்சு அதுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக ஒரு எலுமிச்சை பழம் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஓம் காவிரி தாயே போற்றி பஞ்சபூதங்களில் ஒருத்தவங்களாக இருக்கக்கூடிய தண்ணீரே போற்றி அப்படின்னு சொல்லி உங்க வாயால் அந்த தண்ணீருக்கு நமஸ்காரம் பண்ணுங்க மரியாதை செலுத்துங்க அந்த தண்ணீர் ஆடிப்பெருக்க அன்னைக்கு உங்க வீட்டோட பூஜை அது அப்படியே பத்திரமா இருக்கட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா தெரியும் அந்த ஒரு தண்ணீர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டுக்குள்ள உருவாகும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்க பண்றது மூலயமா உங்களுக்கு எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பேரு புகழ் எல்லாம் பெருகிக்கிட்டே போகும் அப்பேற்பட்ட ஒரு சக்திய அந்த தண்ணீர் உங்க வீட்டுக்குள்ள ஏற்படுத்தும் காவிரி அன்னையே காவிரி தாயே அந்த நீர் அன்னையே உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண ஒரு பலன் கிடைக்கும் புயல் வேகத்துல பணம் பெருகும் நீங்க அந்த தண்ணீரை தயார் பண்ணி பூஜையில வச்சுட்டு அந்த நேரத்துல என்ன கேக்குறீங்களோ அது அப்படியே நடக்கும் ஆடிப்பெருக்கு வழிபாடு முடிஞ்சு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்களோட தலையில் தெளிச்சுக்கலாம் வீட்டில் ஒரு சில இடங்களில் மூளைகளில் தெளிச்சு விடலாம் வீட்டோட நிலைவாசலில் தெளிச்சு விடலாம் மீதி இருக்கக்கூடிய தண்ணீரில் ஜிங்கில்யோ இல்லை செடிகளில் கால்பட இடத்துலையோ அந்த எலுமிச்சை பழத்தோட ஏலக்கையோட அப்படியே ஊற்றிடுங்க அதே மாதிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் ஆரம்பிக்கலாம் என்னென்ன விஷயங்கள் துவங்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதையும் செய்ய மாட்டாங்க ஆனால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுக்கள் ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ நீங்கள் திருமணம் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசணும் பொண்ணு வீட்டில் சம்மந்தமாக பேசணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி பேசுங்க அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பேசும்போது அந்த சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்கள் பெருகி நல்லது நடக்கும் வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்க போறீங்க பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்க போறீங்க இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது சம்மந்தமான பேச்சுக்களையும் நீங்கள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யலாம் திருமணத்துக்கு நகை வாங்கணும் புடவைகள் எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அன்றைய தினம் நீங்கள் வாங்கக்கூடிய பேசக்கூடிய சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள் பன்மடங்கு பெருகிட்டே போகும் முடிஞ்சளவுக்கு அன்றைய தினம் நேர்மறையான சிந்தனைகளை நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்